ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2023 நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அனாலிசிஸ் இந்த ஒரு எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்துட்டு லிங்க் வந்து பின் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் கண்டிப்பாக கடப்பாறை டீமாக உருவாகிருக்காங்களா, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிற உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை, வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஒரு தரமான டீமை வந்துட்டு இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் டைமுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் வந்துட்டு கண்டிப்பாக தரமாக தான் இருக்குது. பட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட கோர் டீம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில ஓட்டைகள் இதில் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ ஆப்ஷனில் கேமரூன் க்ரீனை வந்துட்டு அவங்க பிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய இடத்த அவங்க வந்து விட்டுருந்தாலும் அது நிறைய பேருக்கு தெரியல, அதை வந்துட்டு இதில் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைமரி ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் தான், எஸ்பெஷலி அவங்களுடைய பேஸ் பவுலிங் அப்படின்னு தான் சொல்லியாகணும். காரணம் பிரைமரி பேஸ் அட்டாக்லேருந்து பேக்கப் பேஸ் அட்டாக் வரைக்கும் டோட்டலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ அந்த பிரைமரியில் இருந்து பேக்கப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரைமரி சைடில், அதாவது ஓவர்சீஸ் பிளேயராக இருந்தாலும் அவங்களுடைய கண்ட்ரிக்கு அவங்க பிரைமரி பேஸ் பவுலர் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போது பும்ரா அதுக்கப்புறம் ஆர்ச்சர் இவங்க ரெண்டு பேர் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிரைமரி பேஸ் அட்டாக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன், ஜேசான் பெகரண்ட் ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் பேக்கப்பில் வந்துட்டு பேஸ் அட்டாக் லீட் பண்ணுவாங்க. ஜெய் ரிச்சர்ட்ஸன் அதுக்கப்புறம் ஜேசான் பெகரண்ட் ஆஃப் ரெண்டு பேருமே அவங்களுடைய டீம்ஸ், அதாவது பிபிஎல்ல வந்துட்டு பிரைமரி சைடில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேர்த்துக்காக ஒரே டீம் இந்த பிபிஎல்ல வந்துட்டு சேர்ந்தவங்க விளையாடுறாங்க. ஸோ பும்ராக்கு நச்சுன்னு ஒரு பேக்கப் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு உண்மை தான். ஸோ அந்த இடத்துல ராகு கோயல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் வந்துட்டு பேஸ் அட்டாக் ரொம்பவே தரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்துட்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் டெண்டுல்கர் இப்போ தரமான ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. அதே மாதிரி குமார் கார்த்திகேயா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிருத்திக் சுகைன், ஆகாஷ் மத்வல், அர்ஷத் கான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. சில குமார் கார்த்திகேயா, ஹிருத்திக் சுகைன் நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. ஆகாஷ் மத்வல், அர்ஷத் கான் இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஃபார்மில் இருக்காங்க. டுவயன் ஜான்சன் ஒரு தரமான ஒரு பவுலர் நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கன் டொமஸ்டிக் சைட்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலர்ஸ் அப்படின்னு வந்துட்டு டோட்டலாக எடுத்து வச்சோன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் மும்பைக்கு பவுலிங் தான். ஸோ பேஸ் பவுலிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஸ்பின் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்துட்டு லேக் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஸ்பின் அட்டாக் பியூஷ் சாவ்லா இருக்கார். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிருத்திக் சுகைன், அதுக்கப்புறம் குமார் கார்த்திகேயா, இந்த மூணு பேரை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ பேஸ் அட்டாக்ல நம்மக்கிட்ட பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்பின் அட்டாக்ல பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ பவுலிங்கில் நம்ம லேக் ஆகிற ஒரு இடம் அது. ஸோ அது மும்பையோட ஒரு வீக்னஸாக எனக்கு தெரியுது. அதே நேரம் அடுத்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விக்கெட் கீப்பர்ஸ் கேட்டகிரியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இஷான் கிஷான், விஷ்ணு விடாத், ஸ்டப்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டப்ஸை வந்துட்டு விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு லேகாக தெரியக்கூடாது அப்படின்னு. பட் ஸ்டப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரைமரி சைட் விக்கெட் கீப்பர் அவர் கிடையாது. இஷான் கிஷான், இஷான் கிஷானுக்கு ஒரு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினோத். ஸோ இந்த இடத்த வந்துட்டு நான் ஏன் ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்துட்டு இஷான் கிஷானுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜூரி மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது விஷ்ணு வினோத் வந்துட்டு அந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸை மட்டும் அண்டர்டேக் பண்ண மாட்டார், அவர் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷானோட பேட்டிங் எபிலிட்டியும் கோப் அப் பண்ணி அவர் எந்த இடத்துல வந்துட்டு பேட்டிங் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல அந்த ஒரு இடத்தையும் அவர் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இஷான் கிஷானோட ரீசன் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இஷான் கிஷானுக்கு பேக்கப்பாக விஷ்ணு வினோத் எடுத்தது ஓகே. பட் இன்னொரு பிளேயரை வந்துட்டு தரமான ஒரு விக்கெட் கீப்பர் பெர்ஃபார்மர் ஒரு பிளேயர், இப்போ ரீசன் ஃபார்ம் சூப்பராக வச்சிருக்கிற ஒரு பிளேயரை அவங்க எடுத்துருக்கணும். பட் அந்த இடத்துல வந்துட்டு அதை வந்து தவற விட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சப்போஸ் வந்துட்டு இஷான் கிஷான் ஓப்பனிங் விளையாடுறாரு இல்லை மிடில் ஆர்டர் விளையாடுறாரு, ஆனால் வந்து விஷ்ணு வினோத்தால் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோட்டராக வந்துட்டு இருக்க முடியல இன் பிளேயிங் லெவன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம டீம் காம்பினேஷனையும் மாத்திர ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு ஆளாக வேண்டியதாக வரும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் இதை வீக்னஸ் அப்படின்னு 100% சொல்லிட முடியாது. வீக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஸ்லாட் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் டீமோட பேட்டிங் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்ட்ரென்த்தோட இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஃபார்முக்கு வந்தால் மட்டுமே பேட்டிங்கில் ஒரு டெப்த் இருக்கும். ஸ்கை அதுக்கப்புறம் டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான
விஷயம் ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் அந்த பேக்கப் சைடில் பார்த்தீங்கன்னா நீஹல் வதீரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கிறாரு. ஸோ பேட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு எல்லோரும் வச்சிருக்கிறது அஞ்சு தான். ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து பேக்கப் சைடு, ஸோ நாலு தான் வந்து அந்த ப்ரைமரி சைடில் இருக்குது. ரமன்தீப் சிங் வந்துட்டு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் பிளேயிங் கிரவுண்டில் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவரையும் வந்துட்டு ப்ரைமரி பிளேயராக உள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிம் டேவிட் டி டென் லீக்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பிபிஎல்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆரம்பித்து இப்போ ரஞ்சி ட்ராஃபியையும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ ரோஹித் ஷர்மா ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஷோ தான், பட் அது வந்துட்டு அவருக்கு இன்ஜூரி வந்துட்டு இப்போ வந்து அவரால் மீண்டும் கம்பேக் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு அது கொண்டு போயிருச்சு. ஸோ ஐபிஎல்ல தான் நம்மால் வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும். ஸோ அந்த இன்டென்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு குறை அவர்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது அப்படின்னா அதை நல்ல ஒரு இன்டென்ட்டோடு ஆடி ஒரு பெரிய ஸ்கோராக வந்துட்டு அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரோட ஃபார்மை யாராலையும் தடுக்க முடியாது. பட் பேட்டிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரவுண்டர்ஸ் டோட்டலாக இல்லை. ஸோ கேமரூன் க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, பியூஷ் சாவ்லா, சாம்ஸ் முல்லானி, டீவல் பிரீவிஸ், இதில் யாருமே ப்ரைமரி ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது கேமரூன் க்ரீனை தவிர. ஸோ டீவல் பிரீவிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவரை பேக்கப் ஆல்ரவுண்டராக தான் அவருடைய டொமஸ்டிக் சைட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அவர் அவுட் சைட் த லீகில் போய் ஆடியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை ப்ரைமரி ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. திலக் வர்மாவை எங்கேயுமே ப்ரைமரி ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணதில்லை. பியூஷ் சாவ்லாவும் ஒரு பியூர் போலர் தான். சாம்ஸ் முலானி, ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ப்ரைமரி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத டொமஸ்டிக் சைடில் மேட்ச் பண்ணுவார். ஸோ இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பியூர் வந்துட்டு பவுலிங் செட்டப்பை வந்துட்டு நம்பி போயிருக்கோம். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பேட்டிங் சைடில் தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூஷ் சாவ்லா பவுலிங் சைடில் போயிருப்பார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரூன் க்ரீன், பிரீவிஸ், அதுக்கப்புறம் முலானி இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ மூணு ஆல்ரவுண்டர் போதாதான் அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2023 மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக மூணு ஆல்ரவுண்டர்ஸ் பத்தவே பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு டீம்லலாம் பார்த்தீங்கன்னா 12 ஆல்ரவுண்டர்ஸ், 10 ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க மினிமமே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிச்சுங்க, ஒரு வந்துட்டு மூணு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டீம் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ பவுலிங் அப்படிங்கிறது ஓகே, பட் பவுலிங் அப்படின்னா வெறும் 4 ஓவர் தான் அவங்க வந்து போட போகிறாங்க. அந்த 4 ஓவரில் அவங்க 6 விக்கெட் 7 விக்கெட் எடுத்து கொடுக்குறது வந்துட்டு ஓகே தான், தரமான பெர்ஃபார்மன்ஸை பண்ணினாலும் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா அவங்களும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 4 ஓவர் உங்களுக்கு பேட்டிங் ஆனாலும் உங்கள் ஸ்கோரையும் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கோட்டை இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஃபைனலாக இப்போ ஒரு கன்வர்சேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வைஸ் மும்பை இந்தியன்ஸ் ரேங்க் பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட பவுலிங் வேறு லெவலில் வரும். பவுலிங்லேயும் நான் வந்து செக்டராக தான் பிரிப்பேன். வந்து நான் பேஸ் அட்டாக், ஸ்பின் அட்டாக் அப்படின்னா பேஸ் அட்டாக் மேலே வரும், ஸ்பின் அட்டாக் வந்து அது கீழே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஓகே. ஸோ அதே நேரம் விக்கெட் கீப்பர் சைடு, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் சைடில் கண்டிப்பாக லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ மும்பை இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்குறது என்னென்னா நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. ஸோ அவர் வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான லெவனை வச்சே ஃபைனல் வரைக்கும் ஒரு டீமை அவரால் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் நம்புகிறேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.